வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. மகாவிஷ்ணு சொல்லப்பட்ட அந்த நாராயண மூர்த்திக்கு மகளாக பிறந்தவர் என் பேர் ரோ கமல சுந்தரி. கமல சுந்தரி நாராயணனுக்கு பிறந்து. ஆமா அம்மா, உனக்கு ஆயிருச்சா? திருமணம் என்றால் சாதாரண திருமணம் கிடையாது. என்னை அறியாம என் தந்தையாராகிய மாய கண்ணன் மாமாவுக்கு நிருபம் எழுதி அந்த நிருபத்தை பார்த்து வந்து என்னை திருமணம் செய்து போனார்.
வீரத்தோடு மனமுடித்த அந்த ஆணை குத்தி கட்டுநத்தி வாழ்ந்தரக்கூடிய என் அத்தை மகனாகிய அவர் தாண்டி அவர்தான் அம்மா எங்க அத்தை மகனாகி அவர்தான் அவரு வேற அவர் வேற எங்களுக்கு மணவரை கோலத்தில பாதி திருமணமா ஆனது. ஆனா அதற்கு முன்னே எனக்கு என் மாமாவுக்கு காந்திரவ திருமணம் ஆயிருக்குது. காந்திரி வீட்டு கல்யாணம், காந்திரி வீட்டு கல்யாணம் இல்ல திருமணம் என்றால் நாங்கள் இருவருமே பள்ளிக்கு செல்லும் பாரதத்திலிருந்து என் மாமா மனதில் நானும் என் மனசில் எங்க மாமாவோ ரெண்டு பேரும் காதல் பண்ணோம். ஐயோ காதலே வா தாய் மாமன் மகள் இருவரும் சொந்த ஒரு சொந்தத்துல திருமண செயலம் என்று அவருக்கென்று நானும் எனக்கென்று அவர் எப்படி பிறந்திருக்கின்ற பொழுது பள்ளிக்கு போக பருவத்திலே நாங்க இருவரும் மனதுல ஆசை கொண்டோம். ஒரு நாள் நேரத்துல என்ன நடந்து தெரியுமா? பள்ளிக்கு சென்று பாடைகளை கற்பித்து நடத்தி மதிய உணவு வேலையில நான் குளக்கறி ஒருத்தி அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு நான் கொண்டு போன பாத்திரத்தை எடுத்து அந்த குளத்துல கை கழுவுகின்ற பொழுது எங்க அப்பா போட்ட கரியாணி மோதி கையில இருந்து நழுவி கீழே குளத்துல விழுந்து விட்டது. ஆமா குளத்துல ஒழுங்கிட்டு வருது. ஐயோ தந்தையார் போட்ட கல்யாணி ஒழுங்கிட்டு விட்டது, இது இல்லாமல் போனா நம்மளை அடிப்பாரே என்று நான் என்ன செய்தேன், கண் கலங்கி அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தேன். அந்த வழியா வந்தார் எங்க மாமா. அவர் வந்து சுந்தரி ஏன் கலங்கி நிக்கின்ற சொல்கின்ற பொழுது கீழே விழுந்து விட்டது கல்யாணி, இது இல்லாமல் போன என் தந்தையார் அடிப்பார் என்று மன சங்கடமா சொன்னேன். நீ ஒண்ணு கவலைப்படாதே, அந்த மோதிரத்தை எடுத்து நான் தருகிறேன். ஆனா அப்படி நான் தரவு வந்தா நீ எனக்கு என்ன குடுப்பு கேட்டான். நான் கேட்டதெல்லாம் குடுப்பு சொன்னேன், கேட்டதெல்லாம் குடுக்காத சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. கல்யாணி வரப்போறதுல சொல்லி அந்த ஆர்வத்துல சரின்னு ஒத்துக்கிட்டேன். உடனே என்ன பண்ண தெரியுமா, அந்த குளத்துல இறங்கி அந்த கல்யாணி எடுத்து அவர் கையில நான் போல என் பெறலாம் ஒரு மாட்ட ரெண்டு பேரும் குளிக்கிற ஓரத்திலேயே மாட்டிக்கிட்டோம். அப்படி காந்திரவ திருமணம் வந்து அன்னைக்கு அவருக்கு நான் பாதி மனைவியா இருக்கின்ற பொழுது இது தெரியாம என் தந்தையாகப்பட்டவர் அஸ்னாபுரத்து மன்னனாகி துர்கியின் மகனாகி லக்ஷ்மி குமாரனுக்கு பெண் தருவதால் நிச்சயம் தமிழ மாத்தி எனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்த நான் விடுவனா? என் மாமாவாகிய அபிமன்யுக்கு நான் கல் சிறையில் இருந்து கொண்டு விகிதம் எழுதினேன். ஆமா நிருபத்தை பார்த்து என்னை வந்து காப்பாத்தி திருமணம் செய்யவில்லை என்றால் மணவரை கோடியில் அக்னி குண்ட வேட்டி அந்த அக்னி குண்டத்தில் இறங்கி நான் இறந்து விடுவேன் சொன்னி பார்த்து என்னை வந்து திருமணம் செய்தால் அந்த லக்ஷ்மி குமாரன் தலையில திருவிளக்கு ஏற்றி அப்படி திருவிளக்கு ஏற்றி என்னை திருமணம் செய்த எங்க மாமாவோ அபிமன்ன ராஜன். அபிமன்ன ராஜனை
திருமணம் செய்து அண்ணவரை மனம் முடித்து இப்ப கேள்வி. ஏமா, அவரை கல்யாணம் செஞ்சீங்க, அவரை செய்ததுக்கு பிறகு என்ன நடந்தது? ஏதாவது ஏதாவது உண்டா?